ஆஸ்திரேலியா வாஸ் வெஸ்ட் இண்டீஸுக்கான ஃபஸ்ட்டு T20க்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஹை பர்சன்டேஜ் ப்ளஸாக ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் ப்ளஸாக ஆட் பண்ண போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிகில் நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதே 300 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 6 GL டெமோட்டின் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எஸ்எல் டீம் பண்ணுவோம், H3 HED கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வின்னிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர் கேபிட்டல் டி, அதே மாதிரி கேபிட்டல் சி கேபிட்டல் இ போட்டிங்கன்னாவே வந்துடும். ஓகேங்களா, டி கேபிட்டல் டி REEAM அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் சி RICKET அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் இ VER ஸ்மாலில் ஓகேங்களா இப்படின்னு போட்டிங்கன்னா 4388 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் நேம் ஓகேங்களா. மற்ற எதுலேயும் ஜாயின் பண்ண எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஓகேங்களா. நம்ம இது பார்த்திங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 4300 சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுலேயும் ஜாயின் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ட்ரீம் கிரிக்கெட் எவர் கீழே Dream19 Kids அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல் ஓகேங்களா, Dream19 Kids ஓகேங்களா. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல் ஓகேங்களா. Dream19 Kids அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல் ஓகேங்களா. முன்னாடி நடந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஆஸ்திரேலியா பிச்சில் ஸ்காட்லாந்து ஜிம்பாபே நடந்திருக்கு ஓகேங்களா. 132 6 விக்கெட், அதே மாதிரி அயர்லாந்து ஸ்ரீலங்கா 128 பங்களாதேஷ் நடந்தால் 144. அப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 தான் அதிகபட்சமாக வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் பேசர், 1 விக்கெட் ஸ்பின்னர். செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் பேசர், 2 விக்கெட் ஸ்பின்னர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டுக்கு சாதகமான பிச், செகண்ட் இன்னிங்ஸில் மேபி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்குது. ஆஸ்திரேலியா டீம் ஸ்ட்ராங் டீம், வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து வீக் டீம் அப்படிங்கிறும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேயஸ், பிராண்டம் கிங் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிக்கோலஸ் புனன், ரவி ராம்போல் ஓகேங்களா. ராம்போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக. அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரூ ரசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. ஸ்டெப்பர்ட் ஆண்ட்ரூ ரசல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்குது. அகில் குசன் ஜோசப்பும் டெத்தில் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி மோட்டி ஓகேங்களா. ஆஸ்திரேலியா டீம் பொறுத்தவரையும் இங்கிலீஷ் வார்னர், அதே மாதிரி மித்தில் மாஸ், கிளான் மேக்ஸ்வெல், ஸ்டோனிங்ஸ் ஓகேங்களா. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணதுன்னா ஸ்டோனிங்ஸ் கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. மேத்யூ வார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ஆர்டரில் இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம். ஹசல்வுட் பெகன்ரூப் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸில் கண்டிப்பாக ரீசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விக்கெட் கீப்பர் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், ஜோஸ் இங்கிலீஷ், மேத்யூ வார்டு ஓகேங்களா. மொத்தம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. 3 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் 1 அல்லது 2 வர சான்சஸ் இருக்குது. இல்லை லோ பர்சன்டேஜில் மேத்யூ வார்டு. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணிச்சு அப்படின்னா டாப் ஆர்டர் டவுன் ஆனாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண டாப் ஆர்டர் டவுன் ஆனாங்க, அந்த இடத்துல மேத்யூ வார்டு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் 1 அல்லது 2, 1 அப்படின்னு எடுத்தால் சான்சஸ் ஃபஸ்ட்டு நிக்கோலஸ் பூரன், ஜோஸ் இங்கிலீஷ் 2ல் 1 பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது. 2 அப்படின்னா இந்த 3ல் 2 பிளேஸை ட்ரை பண்ணுங்கள். மெகாஜியல் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் மட்டும் மேத்யூ வார்டு. 20 டீம் போறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. 20 டீம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 பிளேஸ்ல 1 பிளேஸை வந்து ரொட்டேஷன் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா. இல்ல பாத்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷு அவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15 மேட்ச்க்கு 29, மேத்யூ வார்டு 12 மேட்ச்க்கு 20, 80 மேட்ச்க்கு 27 அவரேஜ். நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 3 மேட்ச்க்கு 8 அவரேஜில் இருக்காரு. ஹெட் ஹெட் 8 மேட்ச்க்கு 17 அவரேஜில் இருக்கார் ஓகேங்களா. அப்போ 3 பிளேயர்ஸ் ஒப்பறையும் போது ஜோஸ் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மெகாஜியலில் நிக்கோலஸ் பூரன் சம்டைம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. பேட்டிங் செக்ஷன் டேவிட் வாரன், மித்தில் வாஸ், டிம் டேவிட். டிம் டேடி 4th டவுன் ஓகேங்களா. 2 மேட்ச்க்கு 21 அவரேஜ், 33 மேட்ச்க்கு 34 அவரேஜ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணிடுங்க. இல்லை டேவிட் வார்னர் ஓப்பனிங் 12 மேட்ச்க்கு 44 அவரேஜ், கிரவுண்டில் 2 மேட்ச்க்கு 26 அவரேஜ். மித்தில் மாஸ் 49 மேட்ச்க்கு 39 அவரேஜ், ஹெட் டு ஹெட் 7 மேட்ச்க்கு 39 அவரேஜில் இருக்கார் ஓகேங்களா. கண்டிப்பாக 2 பிளேஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2லேருந்து 1 பிளேஸும் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் பண்ண
கெல் மேயர் சம்டைம் பவுலிங் பண்ணுவார் ஓகேங்களா, ஓப்பனிங் இறக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரி கிங் பிராண்டன் கிங் ஓப்பனிங் இறக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங் கிரவுண்டில் பாருங்கள் ரெண்டு மேட்சுக்கு 79 அவரேஜில் இருக்கார் ஓகேங்களா. அதே மாதிரி ஜெசன் சார்லஸ் ரெண்டு மேட்ச்க்கு 34 அவரேஜில் இருக்கார். ரவி ராம்பால் மொத்தம் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பிளேயர்ஸ் வரலாம் அல்லது ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சு அப்படின்னா இது 4 ஒரு பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஓரளவு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பேட்ஸ்மேனில் ரெண்டு வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. மேயர்ஸ் பிராண்டன் கிங் ரெண்டில் ஒரு பிளேஸை சைட் பண்ணுங்க. ரவி ராம்பால் சார்லஸ் ரெண்டில் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா. இல்லை லோ ஆர்டரில் ரவி ராம்பால் லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேஸ், அதே மாதிரி ஹை பர்சன்டேஜில் மேயர்ஸ் அல்லது பிராண்டன் கிங் ரெண்டில் ஒரு பிளேஸை நீ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. 4 பிளேஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிஸ்கான டேக்கன் ஓகேங்களா. 4 பிளேஸுமே பேட்ஸ்மேன் செக்ஷனில் இருக்காங்க, ஆனால் 4 பிளேஸ் வர மாட்டாங்க, ரெண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிக்ஸட் ஓகேங்களா. இல்லை ஜெசன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் டெத்தில் பவுலிங் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஷெப்பர்ட் ஜெசன் ஹோல்டர் ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ், ஆண்ட்ரூ ரசல் ஃபிக்ஸட் ஓகேங்களா. இது ரெண்டுலேருந்து ஒரு பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணிடுங்க. ஒரு மேட்ச்சில் ஒரு டீமில் ஜெசன் ஹோல்டர் எடுங்க, ஆண்ட்ரூ ரசல் ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஒரு மேட்ச்சில் ஷெப்பர்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதில் மேக்ஸ்வெல் ஸ்டோனிங்ஸ் ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான பிளேயர்ஸ், ஆனால் கண்டிப்பாக மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ஒரு பிளேயர்ஸ் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. மேக்ஸ்வெல் ஃபிக்ஸட் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஆடன் ஜாம்பா இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஜோசப் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓப்பன் ப்ளஸ் டெத்து. 3 மேட்சுக்கு இந்த கிரவுண்டில் 6 விக்கெட், 2 மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட் எடுத்துகிறார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் டெத்தில் பவுலிங் பண்ணார்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜி மோட்டி அகில் குசேன் ரெண்டில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ் போது ஏ ஜோசப் ட்ராப் பண்ணிட்டு அகில் குசேன் ஜி மோட்டி ரெண்டுலேருந்து ஒரு பிளேஸ் எடுத்துங்க ஓகேங்களா. இது நிக்கோலஸ் பூரன் ஜோஸ் இங்கிலீஷ் டேவிட் வாரன் மித்தில் மாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸ்வெல் ஆண்ட்ரூ ரசல் ஜெசன் ஹோல்டரை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் ஜெசன் ஹோல்டர் பதில் ஸ்டெஃபர்டை வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் ஜோசப் இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லை இந்த இடத்துல ஆடன் ஜாம்பாவை ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ரசல் உல் ஸ்டேன் அபாட் பெஹன் ரூஃபர் ட்ரை பண்ணியிருக்கேன். கேப்டன் வந்து மேக்ஸ்வெல், வைஸ் கேப்டன் ஆண்ட்ரூ ரசல் ட்ரை பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.